காசு சேமிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். எவ்வளோ ரிச்சாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ புவராக இருந்தாலும் சரிதான், பணம் சேமிக்கிற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். பணத்தை சேமிக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டு, ஒரு பென்னு, கூடவே இதை போல் சின்ன சின்ன மணி பர்ஸு. இதெல்லாம் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு நோட்லேயோ ஒரு டைரியிலையோ வந்து நம்ம ஒரு ஒரு மாதத்துலேயோ வரவு செலவு கணக்குகளை நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா தான் அடுத்த மாதத்தில் நம்ம எப்படி டெவலப் பண்ண முடியும், வரக்கூடிய அந்த வருமானத்தில் நம்ம எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு மாதத்தோட தொடக்கத்துலேயும் நம்மளுடைய வருமானம் எவ்வளவு, அதில் நம்ம எவ்வளோ சேமிக்க முடியும், எவ்வளவு செலவழிக்கணும் அப்படிங்கிற பிளானிங் வந்து நம்ம போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வரக்கூடிய நவம்பர் மாதத்துக்கு ஒரு 15,000 இன்கம் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி வந்து எவ்வளவு தொகை வந்து செலவுக்கு, எவ்வளவு தொகை சேமிக்கிறது அப்படிங்கிற பிளானை வந்து நான் சொல்லி காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு பணத்தை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ட்ரை தான் இது. இப்போ நமக்கு வரக்கூடிய அந்த தொகையை, அதாவது 15,000 ஒரு மாத வருமானம் இருக்கக்கூடிய அந்த தொகை இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம மூன்றாக பிரிச்சுக்கணும். முதல்ல பார்த்திங்கன்னா சேமிக்கிறதுக்கு எவ்வளவு தொகை அப்படிங்கிறத நம்ம எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீட்ஸ், நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் இருக்கும் இல்லையா, அந்த நீட்ஸை வந்து எவ்வளோ தொகையில் நம்ம வந்து முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் எழுதணும். அடுத்ததாக இருக்க கேட்டகரி பார்த்திங்கன்னா வான்ஸ். உங்களுக்கு வீடியோ வந்து கிளியராக தெரியல அப்படின்னு நினைக்கிறேன், நான் வந்து ப்ராப்பராக எடுக்கலை போல், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வான்ஸ் அப்படின்னா நமக்கு ஆசைகள் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து வான்ஸ் அப்படிங்கிறத நம்ம பிரித்து வைக்கிறோம். இப்போ நம்மளுடைய மொத்த அந்த மாத வருமானம் வந்து 100% இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம நீட்ஸுக்கு பாதி தொகையை, அதாவது 50% ஆஃப் த சேலரியை வந்து நம்ம நீட்ஸுக்கு வந்து செலவழிக்கணும். 15,000 பார்த்திங்கன்னா 7,500 வந்து நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளுக்காக நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். நம்மளுடைய மாத வருமானத்தில் ஒரு 30% நம்ம சேமிக்கணும். 15,000 30% அப்படின்னா 4,500 வரும். அடுத்தது நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா வான்ஸ், நம்மளுடைய ஆசைகளுக்காக ஒரு 20% வந்து நம்ம ஒதுக்கி வைக்கணும். இது வந்து 3,000 தொகை வந்து வரும். இதை போல் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய பட்ஜெட்டை வந்து இந்த மாதிரி பிரித்து வைக்கிறது ரொம்பவே அவசியம். அப்போ தான் நம்மளுக்கு ஆசை எது, நம்மளுடைய தேவை எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நம்ம பிரித்து தெரிஞ்சுக்கிறது மூலயமா நம்மளுடைய தேவையான செலவுகள் எது, தேவையற்ற செலவுகள் எது அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நீட்ஸ், அதாவது நம்மளுடைய தேவைகளில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மளிகை, நம்ம வந்து மந்த்லி க்ராசரி வாங்குகிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வாங்கியே ஆகணும், அப்படி இல்லைன்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அடுத்தது வந்து இபி பில் வந்து கட்டாயமாக கட்டணும் இல்லையா, அதனால் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மில்க், கண்டிப்பாக வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மில்க் வந்து ரொம்ப அவசியம், அதனால் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, நான்வெஜ் சாப்பிடலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட்ஸு, நட்ஸு, வேறு எதுவும் வந்து அந்த பணத்தில் வந்து வாங்கிக்கலாம். இந்த தேவைகள் தான் வந்து நமக்கு அத்தியாவசியமான தேவைகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்காக வந்து இந்த பட்ஜெட்டிங் போடுறேன், ரெண்ட் இருக்கிறவங்களுக்கு தனியாக வந்து நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் மளிகைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,500 அப்படின்னு வச்சுக்கோங்க. இபிக்கு வந்து ஒவ்வொரு நம்ம வந்து வசிக்கிற இடத்தை பொறுத்து மாறுபடும், சிலருக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை கட்டுவீங்க. நாங்களாம் பார்த்திங்கன்னா 1,000-1,500 ஒரு மந்த்துக்கே வந்து கட்டுறோம். ஸோ அதுக்குள்ளே ரேஞ்ச் வந்து நம்ம போட்டுக்கலாம். மில்க்குக்கு வந்து ஒரு 1,500, 2 பேக்கெட் பால் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக 1,500 வரும். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இது எல்லாத்துக்குமே சேர்த்தே வந்து ஒரு 2,000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லொக்கேட் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ரெண்ட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து முக்கியமான தேவைகள் அப்படின்னு சொல்கிறீங்க. நாங்கள் ரெண்டே வந்து 3,000-4,000 எல்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் வந்து நாங்கள் எந்த கணக்கில் சேர்க்குறதுன்னு சொல்லுவீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஓன் ஹவுஸ் வச்சுக்கிறவங்களுக்கு வந்து நான் பட்ஜெட்டிங் போட்டு காமிக்கிறேன். ரெண்ட்டு இருந்தால் அதை எப்படி பிரிக்கிறது, இந்த 15,000 நம்ம அதுக்கும் எப்படி அலோகேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் கீழே வந்து சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குற பட்ஜெட்டிங் பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஓன் ஹவுஸ் இருந்தால் நம்மளால் நிறையவே சேவ் பண்ண முடியும். நம்ம வந்து சேவிங்காக 30% அப்படின்னு ஒதுக்கியிருக்கோம், ஏன்னா ரெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம எந்த மணியும் பே பண்ணுறது இல்லை இல்லையா, அதனால் ஓன் ஹவுஸ் இருக்கிறவங்களுக்கு சேவேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ வான்ஸில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து மொபைலுக்கு ஈஸி பண்ணுறோம் இல்லையா, டிவி ரீசார்ஜ் பண்ணுறோம், இதெல்லாம் வந்து நம்ம வான்ஸில் வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் இல்லையா, அதனால் வந்து இது வந்து வான்ஸில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். வீட்டில் 2 பேர் ஈஸி பண்ணி டிவியும் வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணோன்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து 1,000 கிட்ட வந்துடும்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் அவுட்டிங். நம்ம வீட்டுக்குள்ளேயே குழந்தைங்களை வந்து அடைச்சி வச்சுருக்க முடியாது. நம்மளும் வந்து ஒன்ஸ் இன் அ வாயில் வந்து நம்ம வெளியே போயிட்டு வரணும். அட்லீஸ்ட் வந்து லோக்கல் அவுட்டிங், நம்ம ஊருக்குள்ளேயே வந்து ஒரு முறை வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரணும். அதுக்கு வந்து ஒரு 500 செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி செலவுகள் வந்து நம்ம கண்டிப்பாக பண்ணணும், இல்லைன்னா நம்ம லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடும். பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வான்ஸ்லேயே நமக்கு 1500 இருக்கும் இல்லையா, இதை வந்து எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சடனாக வீட்டில் ஏதாவது ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும், அல்லது டாக்டர் செலவு ஏதாவது வரும், இதெல்லாம் கூட வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இந்த சேவிங் அமௌண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மந்தில் 4500 வந்து சேவ் பண்ண முடியும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த 4500 வந்து உங்களுடைய குழந்தையுடைய படிப்பு செலவுக்காகவோ, அல்லது அவங்களுடைய ஃப்யூச்சர்க்காகவோ, நீங்கள் வேறு எதுக்காகவோ வந்து அது உங்களோட விஷ், நீங்கள் எதுக்காக சேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. இது வந்து ஒரு மாதத்துக்கு 4500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 54,000 வருது. ஒரு வருஷத்தில் வந்து 54,000 வந்து நம்மளால் ஈஸியாக இந்த மெத்தடில் வந்து சேமிக்க முடியும். இது வந்து நம்ம டைட் ஷெடியூலில் தான் வந்து பிடிச்சு வச்சுருக்கோம். மளிகைனா இவ்வளோ தான், அப்புறம் வந்து நான்வெஜ் வெஜ் எல்லாம் எடுக்கிறோன்னா இவ்வளோதான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணுறோம். அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த அமௌண்ட்டை சேமிக்க முடியும். இதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில், லோயர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடைச்சி ஆகணும் இல்லையா. அதை வந்து அடைக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்மளோட ஷெடியூலை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ வந்து நம்மளால் சேமிக்க முடியும். அதை வச்சு நம்மளுடைய கடன் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்து பே பண்ணிடலாம். இப்போ வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்க 15,000 சேலரிக்குள்ளே எப்படி வந்து இதை அலோகேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட அதே மெத்தடில் தான் வரும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த 15,000 பார்த்திங்கன்னா அதே வந்து சேவுக்கு தனியாக பிரிப்போம், நீட்ஸுக்கு தனியாக பிரிப்போம், அதுபோல் வாண்ட்ஸ், நம்மளுடைய சேமிப்பு தேவை, அப்புறம் வந்து விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு விதமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். இதில் வந்து அந்த நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அத்தியாவசிய தேவைகளில் நம்மளால் கை வைக்க முடியாது. கண்டிப்பாக வந்து அந்த தேவைகள் வந்து நான் டைட்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ அதில் எதுவும் நம்மளால் குறைக்க முடியாது, அது வந்து அப்படியே டிட்டோவாக தான் வரும். அதே போல் தான் நமக்கு அந்த வாண்ட்ஸும் வந்து நம்ம எப்படி வந்து பிரித்து வச்சுருந்தோம் அதே போல் வந்து பிரிச்சுக்கணும். அதுலேயும் சரி நீட்ஸ்லேயும் சரி நம்ம எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அதே 50%, 20% வந்து நம்ம போட்டுக்கோம். இப்போ இந்த சேவ் அப்படின்னு சொல்லிட்டு 30% வச்சுருக்கோம் இல்லையா, இதில் தான் நம்மளால் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து வீடு சொந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்ட் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் வந்து பே பண்ண தேவையில்லை, அதை வந்து நம்ம சேவிங்கில் வந்து போட முடியும். பட் நம்ம சொந்த வீடு இல்லாதவங்க, நிறைய பேர் வந்து இப்போவும் வந்து சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, அவங்க வந்து ரெண்ட் பே பண்ணணும். பட் நம்ம வந்து எவ்வளோ வந்து வருமானம் நமக்கு இருக்கோ அதுக்குள்ளே தான் வந்து பே பண்ணுற அளவுக்கு ரெண்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய வீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 5,000, 7,000 அந்த மாதிரி போகும். நீங்கள் ஒரு 15,000 கண்டிப்பாக வந்து 4,000 வந்து ரெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களால் கொஞ்சமாச்சும் சேவ் பண்ண முடியும். வாங்குகிற சம்பளமே நமக்கு வந்து 15,000 அப்படின்னா அதில் வந்து 5,000 அதுக்கு மேலெல்லாம் நம்ம ரெண்ட்டு கொடுத்தோம்னா நம்மளால் கண்டிப்பாக சேவ் பண்ணுறது என்ன, நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ நாம் இந்த சேவ் அப்படிங்கிற அந்த 30%ல் இருந்ததுலையா 4,500, அதில் வந்து 3,000 ஈஸியாக நம்மளால் ரெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். வெரி சாரி, நான் வந்து வீடியோவை கவனிக்காமல் இன்ட்ரெஸ்ட்டாக வந்து நான் எழுதுறதுலே இருந்துட்டேன். ஸோ உங்களுக்கு கிளியராக இல்லை, பட் நான் சொல்லிடுறேன். நம்ம 4,500 வந்து சேவிங் இருந்துச்சு இல்லையா முன்னாடி, அதிலே தான் வந்து நம்ம 3,000 ரெண்ட்டுக்கு பே பண்ணுறோம். பேலன்ஸ் 1,500 வரும், இதை மட்டும் வந்து நம்ம சேவ் பண்ண முடியும். இந்த 1,500 பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நமக்கு 18,000 வந்து சேவிங் மணி வந்து கையில் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த குட்டி குட்டி பேக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் வருமானம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்க வேண்டிய முக்கியமான பணம் வந்து சேவிங்ஸ் தான். சேவிங்ஸுக்கு அந்த 4,500 சொன்னேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுடுங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் தனியாக இந்த பணத்தை எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய நீட்ஸ் பேக்கில் வந்து நீட்ஸுக்கு எவ்வளோ நீங்கள் அலோகேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த மணியை எடுத்து வைக்கணும். அதை போல் வான்ஸுக்கு எவ்வளோ நம்ம பணம் வந்து ஒதுக்கி வச்சுருக்கோமோ அந்த தொகையை இந்த பேக்கில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு பணத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். பணத்தை சேமிக்க இன்னொரு பெஸ்ட்டான மெத்தட் என்னென்னா நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்றது. வீட்டில் சமைச்சோம் அப்படின்னா நிறைய காசு வந்து மிச்சமாகும்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கடையில் நம்ம இட்லி வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு இட்லி வந்து 5 ரூபாய், 4 இட்லி வாங்கினோம் அப்படின்னா 20 ரூபாய் ஆகுது. ஒரு ஆளுக்கு வந்து இந்த 20 ரூபாய் வந்து நமக்கு செலவாகுது இல்லையா. அதுவே நம்ம வந்து இட்லியாக வாங்காமல் மாவாக வாங்கிட்டோம், இட்லி மாவாக வாங்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபாய்க்கு அந்த மாவு பேக்கெட் கிடைக்கும். இந்த 30 ரூபாய்க்கு நம்ம வாங்கக்கூடிய அந்த மாவு பேக்கெட்டில் கிட்டத்தட்ட வந்து 20 இட்லி வந்து தாராளமாக வந்து நம்மளால் சுட முடியும். அந்த 20 இட்லியையே நம்ம வந்து வீட்டில் சுடாமல் கடையில் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து எவ்வளோ தொகை வருதுன்னு பாருங்கள். இந்த 30 ரூபாய்க்குள்ளே முடியக்கூடிய இந்த தொகையை நம்ம கடையில் இந்த 20 இட்லி வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து 100 ரூபாய் செலவாகும். ஏன்னா ஒரு இட்லி வந்து 5 ரூபான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போ இந்த 20 இட்லி ஒரு 3 பேர் 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வாங்கினோம்னா 100 ரூபாய் வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும். இதையே நம்ம வந்து இந்த மாவு பாக்கெட்டாக வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த மாவு வந்து 30 ரூபாய், கூடவே வந்து நம்ம ஒரு தேங்காய் சட்னி செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 ரூபாய்க்கு வந்து தேங்காய் வாங்குகிறோம். அந்த தேங்காய் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல, அதில் ஒரு பாதி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 30 ரூபாய்க்கு மாவும் 20 ரூபாய்க்கு வந்து தேங்காயும் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொத்த செலவே பார்த்திங்கன்னா 50 ரூபாய் தான். நம்ம மிச்சம் 50 ரூபா வந்து நமக்கு சேவிங்ஸில் கிடைக்கும். வேஸ்ட்டாக வந்து இந்த 50 ரூபா வந்து கடையில் நம்ம வாங்கி சாப்பிடும்போது தேவையில்லாமல் செலவழிஞ்சிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் சமைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பாதிக்கு பாதி வந்து செலவு குறையும். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த ஒரு விஷயத்தில் நமக்கு 50 ரூபா சேவ் ஆகியிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது நிறைய பணம் வந்து மிச்சமாகும். அதே போல் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் வந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். அதுக்காக நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிடவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. இப்போ வாரத்தில் ஒரு முறை வந்து நம்ம வெளியில் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கலாம். அதுவும் வந்து நமக்கு டயர்டாக இருக்கும், தொடர்ந்து நம்மளே வந்து வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாது இல்லையா. அதனால் நமக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற டைமில் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வெளியில் வாங்கிக்கலாம். அடிக்கடி நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுனால நிறைய செலவாகும் அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல வந்தேன். வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், அதே போல் நம்மளுடைய மணியும் வந்து பத்திரமாக இருக்கும். அதிகப்படியான மணி தேவையில்லாமல் செலவழியறதை வந்து நம்ம தவிர்த்துக்க முடியும். இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம வந்து ஒரு சேவிங்ஸ் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற விதமாக நாமளும் சில விஷயங்களை வந்து செய்யலாம். நம்ம வந்து என்ன விஷயம் நமக்கு தெரியுமோ அந்த விஷயத்த நம்ம செய்து அது மூலமா வந்து ஏர்ன் பண்ண முடியும். எனக்கு வந்து பேக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பேக்கிங் வந்து நல்லாவே பண்ணுவேன். ஸோ வந்து அந்த விஷயத்தை வந்து நான் பண்ணி பண்ணி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஹோம் பேக்கராக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக ஆர்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு பிரபலமாக இருந்திருக்க மாட்டோம், நிறைய சோஷியல் காண்டாக்ட்ஸும் வந்து இல்லை. பிளட் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸை தவிர நம்மளுடைய காண்டாக்டும் வந்து அதிகமாக இருக்காது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் தான் இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தான் சொல்லி அதை வந்து நம்ம மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும். சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கு கொஞ்சம் யூடியூப்பில் தான் வந்து நான் நிறைய வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதனால் உங்கள் கிட்டே வந்து இந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக நல்ல முறையில் வந்து செஞ்சு கொடுக்குறேன். நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் மால்ட் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் வந்து இதே போல் டீ கேக்ஸு, மார்பிள் கேக்கு, அதுக்கப்புறம் வந்து கப் கேக்ஸு, ப்ரௌனி, அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா தம்மடை. இது என்னோடய ஃபேவரட். ஏன்னா இது வந்து இந்த ஷேப்பில் இருக்கிறதுனாலே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து நான் ரொம்ப டைம் எடுத்து இதை பண்ணுவேன். இது வந்து கெட்டியான தேங்காய் பால் அப்புறம் பசு நெய்யில் வந்து செய்கிறது ரொம்ப வந்து வாசனையாக இருக்கும். அது கூடவே நம்ம நட்ஸ் எல்லாம் போடுறோம். இதில் நம்ம சேர்க்குற நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து டால்டாகவே இருக்காது. என்னோடய குழந்தை வந்து ஒவ்வொரு முறையும் இதை விரும்பி சாப்பிடுவோம். என் குழந்தைக்கு எப்படி செய்கிறனோ அதே போல் தான் வந்து கஸ்டமருக்கும் செஞ்சு கொடுப்பேன். நிறைய கஸ்டமர்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரே கஸ்டமரே வந்து எனக்கு ரிப்பீட்டடாக வந்து இந்த ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. வீட்டுக்கும் வந்து நான் அப்பப்போ இந்த மாதிரி மார்பிள் கேக்லாம் பாருங்கள், நான் வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு செஞ்சு நான் வந்து செய்கிறதை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு முறையும் வந்து அந்த டெம்பரேச்சர் எல்லாத்தையும் வந்து நான் செஞ்சு செஞ்சு பார்த்து எழுதி வச்சுப்பேன். என்னடா டாபிக் வந்து சேவிங்கில் போய் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேனேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம், நான் வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை தவிர்த்து உங்களுக்கு குக்கிங் நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக குக் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வழியாக வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வீட்டு சாப்பாடுலாம் இப்போ கிடைக்கிறதில்ல. சில பேர் வந்து பேச்சுலராக இருப்பாங்க, சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்ருப்பாங்க, ஹாஸ்டலில் இருந்து அவங்களுக்கு ஹாஸ்டல் ஃபுட் வந்து பிடிக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் தெரிஞ்சிருந்தால் ஒரு பல்காக வேணா ஒரு 2-3 பேர் உங்ககிட்ட இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாலுமே அதில் வரக்கூடிய ஒரு சின்ன லாபமும் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வீட்டுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை போலவே வந்து நீங்கள் அவங்களுக்குமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் அன்னைக்கு என்ன மெனுவோ அதுவே வந்து நீங்கள் அவங்களுக்குமே வந்து செஞ்சு கொடுக்கலாம்.
வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம சமைக்கிற போல் சேர்த்து சமைக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீட்டு சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும். இதுக்காகவே வந்து இன்னும் ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் வந்து அவங்களே வந்து சொல்லி ரெஃபர் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை செய்யலாமா சரியாக வருமானு யோசிச்சுட்டே இருந்தால் அது நடக்காது. ஒரு ட்ரை கொடுத்து தான் பாருங்களேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.